இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக நீலகிரிக்கு வருகை தந்துள்ளார். இந்நிலையில் குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு சென்ற அவர் அங்குள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து போரில் வீரமரணம் அடைந்த 8 ராணுவ வீரர்களின் உறவினர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான கேலண்டரி விருதினை வழங்கினார். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய குடியரசுத் தலைவர் தேர்ச்சி பெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். பெண் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், இனி வரும் காலங்களில் அதிக அளவிலான பெண்கள் பாதுகாப்பு படையில் சேர வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் இந்தியா சுயசார்புடன் முன்னேறி வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர் நாட்டின் வளர்ச்சியை உலக நாடுகள் அங்கீகரித்து உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் ராணுவ தளவாடங்களில் ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் இதற்கு மேக் இன் இந்தியா திட்டமே காரணம் என்றும் திரௌபதி முர்மு கூறினார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்